Hi, வணக்கம். இன்னைக்கு நம்ம ரவை வச்சு இனிப்பு போண்டா செய்ய போறோம். இதில வந்து ஒரு டம்ளர் பால் வச்சிருக்கேன். ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர், ஒரு டம்ளர் பால், ஒரு டம்ளர் தண்ணி. கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். இது கொதிச்ச உடனே இப்ப ரவையை போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பால் நல்லா கொதிக்குது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கங்க. ஒரு அழகு தான் இருக்குது ரவை. நல்லா கலந்து விட்டுட்டு ஃபாஸ்டாக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது, உடனே கட்டி ஆயிடும். நல்லா வேக வச்சு ஆற வச்சிடலாம். நல்லா கட்டியா நல்லா வெந்துருச்சு ரவை. இப்போ எடுத்து இதை ஆற வச்சிடலாம். இது ஆறின பிறகு இதில் வந்து போண்டா செய்யலாம். இப்போ தேங்காய் வறுத்துக்கலாம். நான் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கிட்டு வெல்லம் போட்டு அது உள்ளே பூர்ணம் வச்ச மாதிரி போண்டா, இனிப்பு போண்டா. நல்லா வறுந்துருச்சு, வாசம் வர மாதிரி நல்லா வறுந்துருச்சு. இப்போ வெல்லம் வந்து ஒரு 150 வெல்லம் இருக்கும். அரை மூடி தேங்காய், 150 வெல்லம் போட்டிருக்கேன். இது நல்லா உருகி நல்லா கட்டி ஆகணும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரவை மட்டும் இருந்துட்டால் போதும், தேங்காய் வெல்லம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். ரவை மட்டும் வாங்கிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு போண்டா, டீ போகிற நேரத்துக்குள்ளே இந்த ஒரு போண்டா ஒரு சைடில் செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். கட்டி ஆகிடுச்சு, இதுவும் ஆறட்டும். ஆறின பிறகு போண்டா பிடிக்கலாம். சாயந்தரத்தில் பசங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க. இதை ஆரோக்கியமாக தான் இருக்குது, வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இதை இப்போ செய்கிறேன், இதை ஆற வைக்கிறேன். ஆற வச்சுட்டு போண்டா பிடிக்கலாம். நான் மாவு நல்லா ஆறிடுச்சு. ரொம்ப கட்டியானதுனா பசும் பால், காய்ச்சின பால் வச்சுருக்கேன், அதை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எனக்கு திட்டமாக இருக்குது, கொஞ்சம் பிசைஞ்சேன் நான். இந்த மாதிரி ஒட்டிக்குங்க. நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிப்போம்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இனிப்பு உள்ள வச்சு நல்லா மூடிடுங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி பிடிங்க. எண்ணெய் வச்சுருக்கேன், நல்லா சூடாகிடுச்சு. இதை வருங்க, உருண்டை உருட்டிட்டேன். இப்போ எண்ணெயில் போடலாம். கொஞ்சம் ஸ்லோலேயே வச்சுக்கோங்க, ஃபுல் ஃபாஸ்ட்டு வேண்டாம். எல்லாமே வெந்தது தான், கலராக வந்துச்சுன்னா போதும். ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா எடுத்துடலாம். நல்ல கலர்ஃபுல்லாக வந்துருச்சு, எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது ரொம்ப அழகாலாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை, சும்மாவே நீங்கள் அழகாக உருட்டுனீங்கனாவே அழகாக ஆகிடும். அதுவே நான் பால் தொட்டு தான் உருட்டினேன், நீங்கள் வேணால் நெய் தொட்டு கூட உருட்டிக்குங்க கையில் ஒட்டுச்சுன்னா.